இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கலை என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து வந்து விலகிடுவேன் அப்படின்னு ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா வந்து பேசியிருக்காருங்க இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போயிட்டாங்க டி உலக உலகக்கோப்பையில் வந்து விளையாடுறதுக்காக ஆல்ரெடி வந்து பைட்ஸ்லேயும் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வராங்க இப்போ வந்து டி ட்வெண்ட்டி கோப்பை சம்மந்தமாக ரோஹித் சர்மா வந்து என்ன பேசியிருக்காருன்னா எங்களால் வந்து டி ட்வெண்ட்டி உலோகப்பை வந்து ஜெயிக்க முடியும் அதற்கு முன்னாடி நிறையா போட்டிகள் ஆடி கஷ்டமான அணியெல்லாம் எதிர்கொண்டு இப்போ நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா வந்திருக்கோம் எல்லா திறமையும் வீரர்கள்கிட்ட வந்து இருக்குது அதை வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ணாமல் எல்லாரும் சேர்ந்து ஒட்டு வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு திறமையை வந்து வெளியில் கொண்டு வந்தாங்கன்னா ஈஸியாக எங்களால் வந்து கப்பு வாங்கிட முடியும் ஸோ அதுதான் என்னுடைய கனவுமே கூட ஸோ கடந்த வேர்ல்டு கப் மாதிரி இது வந்து ஆயிடாது கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து போவோம் செமி போவோம் ஃபைனல் போவோம் கப்பும் வந்து வாங்குவோம் ஒருவேளை அடுத்த சுற்றுக்கு போக முடியல லீக் சுற்றோடு வந்து இந்தியனி தோற்று வெளியில் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கேப்டன் பொறுப்புலேருந்து நான் வந்து விலகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு ஸோ ரோஹித் சர்மா தலைமையில் இந்தியனி வந்து கோப்பையை வந்து வாங்குவாங்களா தோனிக்கு பிறகு உலக கோப்பையை வாங்கி கொடுத்த கேப்டன் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து ரோஹிட் வந்து பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி